வெல்கம் டு கோகுல் திங்கிங். கோகுல் திங்கிங் சேனல் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க, இன்னைக்கு நம்ம சண்டே நாட்டுக்கோழி செய்யலாம். எங்க பாப்பாவுக்கு வேற கை இதா இருக்கு. நாட்டுக்கோழி வச்சு சாப்பிட்டா சீக்கிரம் சரியாயிரும். நாட்டுக்கோழி, பியூர் நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்தா கட் பண்ணி கழுவி வச்சிருக்கோம் பாருங்க. இப்போ அதுக்கு மசாலா, தேவையான மசாலா கொத்தமல்லி கொஞ்சம், 2 ஸ்பூன் கொத்தமல்லி, ஜீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, கசகசா 1 ஸ்பூனு, கடலப்பருப்பு கொஞ்சம், அரிசி, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு இந்த மாதிரி ஃப்ரையாக வறுத்துட்டு பாருங்க. சின்ன வெங்காயம் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். இது வதக்கி அரைச்சிக்கிறேன். வறுத்துருச்சு, நல்லா வாசமா இருக்கு. ஆற வச்சிருந்தேன். வெங்காயத்தை வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிடலாம். நல்லா வெங்காயம் வதங்கணும், அதுக்குள்ள மசாலா ஆறிடும். நாட்டுக்கோழிக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். கல் கால் எலும்பு ஏதாவது இதாச்சுன்னா நாட்டுக்கோழி வச்சு அந்த சாறு கொடுத்து வேகமாக இதாகிடும், சரியாயிடும். இன்னும் கொஞ்சம் நல்லா வணங்கிட்டோம். மேக்சிமம் நாங்கள் சமையலுக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். செத்துல எல்லாம் ஆட்டுறதில்ல, கடையில தான் வாங்கிக்கிறீங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு, ஆப்பிண்டியெல்லாம் ஆரட்டும். அதுவுமே ஆறுக்கு அதுக்குள்ள மசாலா அரைச்சிக்கிறோம். கொஞ்சம் தூள் போட்டுக்கிறேன். மஞ்சள், மஞ்சள் இருந்தா மஞ்சள் போட்டா மஞ்சள் தூள் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் பாருங்க, நைஸா. இப்போ வெங்காயமும் அரைச்சிருந்தேன், சின்ன மிக்சினால வெங்காயமும் அரைச்சாச்சு. இப்போ தக்காளியும் அரைச்சிருந்தேன். பாருங்க, தக்காளி அரைச்சாச்சு. இப்போ இதை மசாலா எல்லாம் உள்ள ஒன்னா போட்டுருங்க. தக்காளியும் போட்டுருங்க. மசாலா போட்டாச்சு, அரைச்சதை நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடலாம். ஊற்றி எல்லாம் மொத்தமாக கிளறி விட்டுதான் அடுப்பில் வைக்கணும். மசாலா போட்டு நல்லா கிளறி முதல் மசாலா எண்ணெய் எல்லாம் ஊற்றி கிளறினு விட்டுதான் தண்ணி வைக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் மசாலா போகும், குழம்பு நல்லா டேஸ்டாக இருக்கும். கலந்து விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி, நம்ம வந்து நாட்டுக்கோழி சாறு தான் குடிக்க போகிறோம், அதனால தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஊற்றணும். பாருங்க,
அடுப்பு பற்ற வச்சாச்சு, சட்டி தூக்கி வச்சிட்டேன். எங்கள் அத்தை இதே மாதிரி தான் செய்வாங்க. நாட்டுக்கோழி மசாலா அரைச்சி எல்லாம் ஒன்றா ஊற்றி எண்ணெய் ஊற்றி கலக்கி வச்சுருவாங்க. நல்லா வெந்த பின்னாடி எல்லாருக்கும் ஒரு கிண்ணத்தில் ஊற்றி கொடுப்பாங்க. இப்போ வேகட்டும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்க. நல்லா கொதிக்குது குழம்பு, ஜம்முன்னு வாசமாக இருக்கு. கொதிக்குது, இது நாட்டுக்கோழி வேகமாக வெந்துடும். மசாலா எல்லாம் சேர்ந்து வெந்துட்டு அப்படியே நல்லெண்ணெய் ஊற்றி இந்த சாறு குடித்தா போதும், ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க. கொதிச்சு இன்னும் நல்லா வேகட்டும். நல்லா கொதிச்சு வருது, இன்னும் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், வந்தால் வெந்துடும். நல்லா கொதிக்கிட்டு இந்த சோறு குக்கரில் வச்சுருக்கோம். நாட்டுக்கோழிக்கு ரைஸ் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. வாங்க சாப்பிட்லாம். வேகட்டு வெந்த விட்டு சாப்பிடும்போது காமிக்கிறோம் பாருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, குழம்பு நல்லா வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம், இறக்கிடலாம். இது தாளிக்கணும்னா தாளிச்சுக்கிறலாம், தாளிக்கலைன்னா நாட்டுக்கோழி சாறு குடிக்கிறதுக்கு அப்படியே குடித்தாதான் நல்லது. பாருங்க கிண்ணத்தில் ஊற்றி அப்படியே எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றிக்கணும்னா நல்லெண்ணெயும் நாட்டுக்கோழி சாறும் சூப் குடித்தா சூப்பு இப்படியே எடுத்து குடித்தா கை உடஞ்சது, சளி பிடிச்சவங்க, குழந்தை வரணவங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லது. நீங்களும் இதே மாதிரி நாட்டுக்கோழி செஞ்சு சாப்பிடுங்க. கோகுல் திங்கிங் சேனல் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. கோகுல் திங்கிங் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வாங்க சாப்பிடலாம்.